அசாம் மாநிலத்தில் இயங்கியும் அசாம் மாநிலத்தில் இயங்கி வரும் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி NDFB உடன் மத்திய அரசு சமாதான உடன்படிக்கை செய்துள்ளது. கடந்த 1972 முதல் தனி மாநிலம் கோரி போடோ மாணவர்கள் சங்கம், ஐக்கிய போடோ மக்கள் அமைப்பு மற்றும் NDFB ஆகியவை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் இந்த அமைப்புகளுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் அசாம் முதல்வர் சர்பானந்த சோனோவால் NDFB-யின் 4 பிரிவுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் போடோ மாணவர்கள் சங்கம், ஐக்கிய போடோ மக்கள் அமைப்பு ஆகியவற்றின் தலைவர்கள் இந்த முத்தரப்பு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர். இந்த உடன்படிக்கையின்படி போடோ பழங்குடியினருக்கு அரசியல், பொருளாதார பிரதிநிதித்துவம் மற்றும் நில உரிமைகள் வழங்கப்படுகிறது. அத்துடன் அவர்களின் கலாச்சாரம் மற்றும் மொழி அடையாளங்கள் பாதுகாக்கப்படுகிறது. இந்த சமுதாயத்தினரின் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்காக மத்திய மாநில அரசுகள் 1,500 கோடி ரூபாய் நிதியுதவி ஒதுக்க உள்ளது. இந்த உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட பின்னர் மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறுகையில், இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உடன்படிக்கை என்றும், பல தசாப்தங்களாக நிலவும் போடோ மக்கள் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை கொண்டு வரும் என்றும் கூறினார். पढ़ाई लिखाई के लिए अच्छे इंस्टीट्यूशंस खड़े हो, इस प्रकार के काम और बहुत सारे नॉर्थ ईस्ट के समग्र क्षेत्र की आरोग्य की सुविधाओं के काम करें। तो जो नारा दिया था प्रधानमंत्री जी ने, सबका साथ सबका विकास, और अब इसके साथ सबका विश्वास जोड़कर ये पूरे नॉर्थ ईस्ट क्षेत्र को एक अशांति से बाहर लाने का, अस्थिरता से बाहर लाने का एक प्रयास हुआ है। இதற்கிடையே இந்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அவர் தமது இணையதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த ஒப்பந்தம் மூலம் அமைதி, நல்லிணக்கம், ஒற்றுமை ஆகியவற்றுக்கு புதிய விடியல் ஏற்பட்டுள்ளது என்றும், இந்தியாவுக்கு இது சிறப்பான நாள் என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையே போடோ அமைப்புகளுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள உடன்படிக்கை குறித்து யாரும் கவலை கொள்ள தேவையில்லை என்று அம்மாநில முதல்வர் சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த உடன்படிக்கைக்கு எதிராக சில அமைப்புகள் 12 மணி நேர வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில், முதல்வர் சோனோவால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அசாம் நலனில் அடிப்படையிலேயே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் அனைத்தும் அனைத்து தரப்பினரின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்படும் என்றும், எந்த சமுதாயத்தினரும் இது தொடர்பாக கவலை கொள்ள தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.